வணக்கம் நண்பர்களே இது கதையின் மூன்றாவது மற்றும் இறுதி பாகம் முதல் இரண்டு பாகத்துடைய சிறுசாக ஒரு இருபது செகண்டில் அதை சொல்லிடுறேன் முதல்ல சென்னையில் இருந்தேன் சென்னையிலேருந்து நண்பர்கள் கூட சேர்ந்து இமயமலை போகிறதா பிளானு இமயமலை போகிற பிளானுக்கு கிளம்பும்போது செப்டம்பர் மாதத்தில் அக்டோ ஆகஸ்ட் மிடில் எல்லாம் பனி உருக ஆரம்பிச்சிருச்சு அதனால் இமயமலை ரோடெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒரு தகவல் வந்துச்சு அதை ஃபாலோ பண்ணிட்டு திருப்பி அங்கேருந்து ஹா ஹாஃப்லாங் அப்படின்ற ஒரு இடத்துக்கு பிறகு பிளான் பண்ணோம் அதை தேடிக்கிட்டு இருக்கும்போது தான் இம்பால் தெ இம்பால் பக்கத்து அங்கேருந்து நான்கு கிலோமீட்டர் தான் இம்பால்னு தெரிஞ்சுது ஸோ வந்து எங்களோட பிளான் வந்து இரவு சேரமில் பார்க்குறதுக்கு இம்பால் பிறக பிளான் பண்ணிட்டோம் அங்கேருந்து தேடி கண்டுபிடிச்சி மகா தமிழ் பிராகரன் துறையுடைய உதவியோடு சென்னையிலேருந்து கொல்கட்டா கொல்கட்டாலேருந்து இம்பாலும் வந்தாச்சு இம்பால் வந்து இறங்கி இம்பாலில் வந்து இறங்கி ஒன் டே ஸ்பெண்ட் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து அந்த ஜெயிலர் ச சூப்ரண்ட் ஆஃப் போலீஸ்கிட்ட வந்து அனுமதி வாங்கணும் அவர் அனுமதி கொடுக்க முடியாதுன்னு சொல்லி எங்களை வந்து செக்ரட்டேரியேட்டுக்கு அனுப்பிச்சிருந்தாங்க அங்கே போய் சுற்றிட்டு திருப்பி அங்கேருந்து நாங்கள் திரும்பி மகாதமிழ் தமிழ் பிரபாகரனுக்கு கால் பண்ணும்போது அவர் வந்து திரும்ப நீங்கள் செக்ரட்டேரியேட் போனீங்கன்னா அவங்களும் உங்களை முடியாதுன்னு சொல்லிடுவாங்க திரும்பி நீங்கள் வந்து பார்க்கவே முடியாமல் போயிடும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அதனால் திரும்ப வந்து அதே ஆஃபீஸுக்கு திரும்ப எஸ் எஸ்பி ஆஃபீஸுக்கே வந்து உட்காந்து அங்கே இன்னொருத்தர் டிஎஸ்பி ஒருத்தர் வந்தார் நாங்கள் வந்ததுக்கப்புறம் அவர்கிட்ட பேசும்போது தான் அவர் வேலூர் சென்னை இல்லை ஒர்க் பண்ணியிருக்கார் தொண்ணூற்றி ரெண்டு டு தொண்ணூத்தஞ்சு அப்படின்னு தெரிஞ்சது அப்புறம் அவரோட ஹெல்ப் மூலியமாக திரும்ப எஸ்பியை போய் மீட் பண்ணி அவர்கிட்ட டீட்டெயில் கொடுத்து நாங்கள் எதுக்காக வந்திருக்கோம் என்ன என்னென்னு எல்லாத்தையும் சொல்லி இரவம் சரிமலாவை ஏன் பார்க்க போகிறோம் அப்படின்றத எல்லாத்தையும் டீட்டெயிலாக சொல்லி அங்கேருந்து கிளம்பி நாங்கள் எழுதி கொடுத்தாச்சு அங்கேருந்து ராஜ்குமார்னு ஒருத்தர் எங்களை அழைச்சிக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனார் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போன வரைக்கும் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போய் அவங்க ரூமுக்கு போகிற வரைக்கும் தான் செகண்ட் பார்ட்டு இப்போது தேர்டு பார்ட் இந்த தேர்டு பார்ட் வந்து எங்களுடைய ரெண்டு பேரும் நான் நான் குணா அப்புறம் அவங்க இரம் சர்மலா மூணு பேரும் பேசிக்கிட்டது உங்களுக்கு நான் இப்படி இப்போ பேசுகிற மாதிரி நடைமுறை பேச்சில் இல்லாமல் எழுதியிருந்தேன் நான் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முடி அதை உங்களுக்கு நான் அப்படியே வாசித்தா கொஞ்சம் நல்லாயிருக்குன்னு யோசிக்கிறேன் அதில் ஏதாவது தப்போ வேறு ஏதாவது குறைகள் இருந்தால் உடனடியாக சொல்லுங்கள் ரிப்ளை பண்ணுங்கள் நிறைய தோழர்கள் டிஎம்மில் சொல்லியிருந்தாங்க வாட்ஸ்அப்பில் சொல்லியிருந்தாங்க ஒரு தொழர் வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாரு ஆங்கரில் அப்படி இருந்தது இருந்தாலும் நிறைய குறையோ உடனே சொல்லுங்கள் அடுத்ததில் நான் அதை திருத்திக்கிறேன் இப்போது கதைக்கு போகலாம் உலகின் குறிப்பிடத்தக்க ஒரு சில இரும்பு பின்மணிகளில் ஒருவனையான வர்ணிக்கப்படும் இரோம் ஷானு சர்மிளா எங்களை வாசல் வரை வந்து நின்று வரவேற்பார் என நாங்கள் கனவிலும் நிறைத்திருக்கவில்லை கம் இன் என்றார் இருகரம் கூப்பி நின்ற எங்களை பார்த்து இவங்க சென்னையிலிருந்து உங்களை பக்க வந்திருக்காங்க என்றார் ராஜ்குமார் ஜஸ்ட் பிளஸ் உள்ளே வந்த அமருங்கள் என்று ஒரு நாற்காலியை காட்டினார் முதலில் நீங்கள் அமருங்கள் என்றோம் இரு கட்டில்களில் ஒன்றில் பாதி இடத்தை புத்தகங்கள் அடைத்துவிட்டிருந்தது மீதி சரிபாதியை அவருக்கு வந்திருந்த கடிதங்கள் நிரப்பியிருந்தன கிட்டத்தட்ட ஐயாயிரத்தி ஐநூறு சொச்சம் என்று பின்னர் கூறினார் மற்றுமொரு கட்டில் அவருக்கான இடம் நாங்கள் இருவரும் நிற்கின்றோம் என்பது என்பதை உணர்ந்ததும் நொடியில் அருகில் இருந்த கீழில் இருந்த ஒரு நாற்காலியை இழுக்க ஆரம்பித்தார் சிறிய இடம் என்பதால் நாற்காலி கதவில் பட்டு சத்தம் எழுப்ப ப்ளீஸ் லீவ் இட் லீவ் ஐ வில் டேக்கர் என்று பதறிய குணாவை கண்டுகொள்ளவில்லை அந்த சேரை எடுத்து என்னை அமரை வைத்த பிறகு எதிரில் இருந்த அவருக்கான இடத்தில் அமர்ந்தார் புகைப்படங்களிலும் காணொலி காட்சிகளிலும் பார்த்ததை விட இத்தனை அழகாகவும் மூன்று மடங்கு நிறமாகவும் இருப்பார் என நாங்கள் நினைக்கவில்லை அது வடகிழக்கு மண்ணின் மகிமையா அல்லது பதினான்கரை ஆண்டு ஆகாரமின்மையால் வந்த உடல் வெளிர்ப்பா என என்னால் இப்போதும் சரியாக கூற தெரியவில்லை பாரம்பரிய உடை நீளமாக அதே நேரத்தில் அதிகமாக கொட்டிவிட்டதால் கலகலத்து போயிருந்த கூந்தல் வெட்டப்படாத கால்நகங்கள் என அவரை பார்த்ததும் புரிந்தது பெண்கள் தனக்காக செய்து கொள்ளும் சிறிய அளவிலான அலங்கார ஒப்பனைகள் கூட அவர் கொஞ்சமும் ஆர்வம் கட்டுவதில்லை என்று எப்படி வந்தீங்க எஸ்டர்டே மார்னிங் வி கட் ஃப்ளைட் அட் சென்னை அண்ட் ரீச் ஹியர் டுவெல் டுவெண்ட்டி ஃபைவ் இட்ஸ் அல்ஃப் டிட் யூ கேம் ஹியர் ஜஸ்ட் வாண்ட் டு மீட் மீ எஸ் இட்ஸ் அவர் லாங் டைம் பிளான் பட் குடின் மேக் இட் பட் நௌ இட்ஸ் ஃபைனலி ஹேப்பன் அடுத்த சில நொடிகளில் எங்களை பேசவிடாமல் அவர் பரபரப்பாக செயல்படத் தொடங்கினார் தனக்கு வந்த கடிதங்களில் ஒரு கத்தையாக கடிதங்களை ஒரு கத்தையாக தனியாக எடுத்து வைத்திருந்தார் அவை அனைத்தும் ஒரு தன்னார்வ அமைப்பால் இரோம் ஷர்மிளா பற்றி அமெரிக்காவில் நடந்த ஆதரவு கடித போராட்ட கண்காட்சியில் குழந்தைகளும் தன்னார்வர்களும் அவருக்கு அனுப்பிய கடிதங்களில் இருந்து அவர் பல முறை திரும்ப திரும்ப படித்ததாக இருக்கலாம் அதில் சிலவற்றை கீழ்கண்ட வாசகங்களை நான் பார்த்தேன் பி ஸ்ட்ராங் அயல் ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் மூமெண்ட் லவ் யூ சி சி வி வாண்ட் யூ வி வாண்ட் யூ ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த் என பலதரப்பட்ட கடிதங்கள் அனைத்தையும் இந்திய அரசு அலைசி ஆராய்ந்த பின்னர் தான் இவரிடம் கொண்டு வந்து சேர்த்திருக்கின்றது அந்த கடிதங்களில் ஒரு பெண் இருமுறை கடிதம் எழுதியுள்ளார் எழுதியுள்ளார் என்பது வரை மிக நுணுக்கமாக அதே நேரம் கவனமாக சேகரித்து வைத்துள்ளார் அவருக்கு தன் நன்றியை கூறிவிட வேண்டும் என்ற தவிப்பு அதில் தெரிந்தது பட் தெர் இஸ் நோ தெர் இஸ் நோ இமெயில் ஐடி என் ஃபோன் நம்பர் ஆன் தட் கார்டு என்று ஒரு கவலை அவருக்கு இருந்தது ஸ்கூட்டியில் வரும்போதே எங்ககிட்ட சொல்லியிருந்தாப்ல இவ்வளோ டைம் தான் எனக்கு கொடுத்துருந்தாங்க இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு டைம் எக்ஸ்டாக தரேன் அப்படின்னு சொல்லி ராஜ்குமார் சொல்லியிருந்தார் அதனால் அவர் வந்து எங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணி உள்ளே விட்டுட்டு அவர் வெளில போயிட்டார் அப்போ இல்லை அவர் நாங்கள் தான் பேசிக்கிட்டு இருந்தோம் அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போதே திடீர்னு ஹீஸ் மை ஃபேன்சி ஹீஸ் இன் அயர்லாந்து என ஒரு டெடிபியர் வைக்க பொம்மை வைக்கப்பட்டிருந்த சிறிய பாலித்தீன் பெட்டியில் ஒட்டி இருந்த பாஸ்போர்ட் சைஸ் போட் படத்தை காட்டினார் வாட் என இருவரும் ஒருவரை ஒருவர் கொண்டோம் ஆர் யூ சீரீஸ் ஹிஸ் யுவர் ஃபேன்சி என குணா கொஞ்சம் குழப்பமாக கேட்டார் உங்கள் காதலரா என்றேன் நான் எஸ் எஸ் மீட் ஹிம் இது எனக்கு பழைய செய்தி தான் ஒரு முறை இதை ஹைதர் பட இயக்குனர் விசால் பரத்வாஜ் டைம்ஸ் நவில் ஒரு கட்டுரையில் கூறியிருந்தார் த அயன் லேடி ஹர்ட் மெல்டட் ஃபார் சம் ஸ்பெஷல் ஒன் என்ற தலைப்பில் இதை அவர் எங்களிடம் இத்தனை நம்பிக்கையாக பகிர்ந்து கொள்வார் என்று நாங்கள் சிறிதும் யோசிக்கவில்லை அன்று ஆனால் ஏனோ அதனுடைய அவரை எங் எங்கே பார்த்தீர்கள் எப்படி பழக்கம் என்ற கேள்வியெல்லாம் எங்களுக்கு கேட்க தோன்றவில்லை கேன் யூ ரைட் அ இமெயில் டு ஹிம் என்றவாறே பதிலுக்கு எதிர்பாராமல் உரிமையாக குணாவின் கையை பிடித்து ஒரு மின்னஞ்சல் முகவரியை அதில் எழுதினார் மின்னஞ்சல் எழுதுவது பற்றி பேச்சு வந்தபோது ஒரு அமெரிக்க ஊடகவியலாளர் தனக்கு எழுதிய கடிதத்தை காட்டி ஆஸ்க் தம் கம்மன் டேக் த இன்ட்ரூ ஆஃப் மைண்ட் மக் எங்கள் மக்களுக்காக ஒரு விடிவு பிறக்கும் என்று நம்புகிறேன் உங்களை போன்றோர் இதை வெளியில் கொண்டு செல்லுங்கள் என் போராட்டம் இம்மண் விடுதலை பெறுவரை ஓயாது என்பதை உலகிற்கு தெரியப்படுத்துங்கள் இதை கூறும்போது ஓர் ஈரமான தீ அவர் கண்ணில் எட்டி பார்ப்பதை நான் உணர்ந்தேன் உங்களை சந்திப்பதில் மகா தமிழ் பிரபாகரன் பெரிதும் உதவினார் என்றும் அவரின் அஸ்ஸாம் மணிப்பூர் பற்றிய குறும்படங்களை பற்றியும் அப்போது அவரிடம் கூறினேன் அப்போது அவர் அடடா அப்படியா அதை ஒரு பென்ட்ரைவில் போட்டு எடுத்து வந்திருக்கலாமே என்கிட்ட லேப்டாப் இருக்கு நான் இங்கேயே பார்த்துக்குவேன் ஆனால் அதில் ஆஃப்லைன் மட்டும்தான் ஆன்லைன் எனக்கு அனுமதி கிடையாது என்றார் நாங்கள் கொன்று சென்றிருந்த புத்தகத்தை கொடுத்தோம் முதல் பக்கத்தை புரட்டியதும் தந்தை செல்வா தேசிய தலைவர் பிரபாகரன் படங்கள் இருந்தன இவரை தெரிகிறதா என படத்தில் கையை வைத்து கண்பித்தேன் பிரபாகரன் என்று கூறுவாரா அல்லது யோ அல்லது யோசிப்பாரா என்று நாங்கள் தய தயங்கிய போது வேலுப்பிள்ளை பிரபாகரன் என அழுத்தமாக உச்சரித்தார் வாவ் யூ நோ ஹிஸ் ஃபுல் நேம் என்றார் குணா ஒய் நாட் ஐ ரோட் போயிட்ரி ஆல்சோ அபவுட் ஹீம் இன் மை ஏர்ரியர் டேஸ் பட் ஹீ டுக் டிஃப்ரெண்ட் வே தட்ஸ் ஓன்லி ஐ அனேபிள் டு அக்செப்ட் என்றார் நான் அவரிடம் தந்தை செல்வா பற்றியும் முதல் இருபத்தைந்து வருடங்கள் அமை அகிம்சை வழியில் நடந்த போராட்டம் பற்றியும் பின்பே ஆயுத போராட்டமாக மாறியது ஆனால் உயிர் பலி அதிகம்தான் ஆனது அந்த அறவழி போராட்டத்தில் பலர் தாக்கப்பட்டனர் பலர் உயிரிழந்தனர் என்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் நடந்த கருப்பு ஜொலை பற்றியும் அவரிடம் நான் எடுத்து கூறினேன் பின்னர் இந்த புத்தகத்தை நீங்கள் முழுமையாக படியுங்கள் உங்களுக்கு எதனால் அவர்கள் அமைதி வழியிலிருந்து ஆயுத வழிக்கு திரும்பினார்கள் என்பது தெரியும் என்றேன் ஏ டெஃபினெட்லி ஐ வுட் ரீட் என்றார் அதுவரை சீராக சென்று கொண்டிருந்த பேச்சு திடீரென ஓர் நெடியில் வேறு ஒரு திசையில் மாறியது அது நான் அவரிடம் ஆங்கிலத்தில் தொடர்ந்து பேசிக்கொண்டிருக்கும்போது திடீரென ஏதோ ஒரு நினைப்பில் ஹிந்தியில் பேச ஏத்தனித்தேன் நான் பேசி ஹிந்தியில் முடிக்கும் முன்பே அவர் ஐ டோன்ட் நோ ஹிந்தி ஸ்பீக்கின் இங்கிலீஷ் என்றார் இது அந்த குரலில் ஒரு அழுத்தமும் ஒரு கோபமும் தெரிந்தது அதுவரை தனக்கு ஹிந்தி தெரியாது என என்னிடம் சொல்லியவர்களிடம் என் அனுபவத்தில் ஒரு கர்வமான குரல் இதுதான் என்பதை நான் உடனே உணர்ந்தேன் இதில் வேறு அர்த்தமே இல்லை என நீங்கள் நினைத்து கொள்ளலாம் ஆனால் அவரின் கோபம் எத்தனை நியாயமானது என்பதை நீங்கள் அவரின் வரலாற்றை ஒருமுறை படித்தால்தான் புரியும் இதற்கிடையில் ராஜ்குமார் உள்ளே வந்துவிட்டார் கொஞ்சம் இயல்பானோம் புறப்படும் நேரமாகிவிட்டதால் அந்த அமெரிக்க ஊடகவியலாளரின் மின் அஞ்சல் தேவைப்பட்டதால் அங்கே கிடந்த ஒரு பழைய நியூஸ் பேப்பரில் ராஜ்குமாரின் அனுமதியிடம் எழுதி வாங்கி கொண்டோம் அவரின் பொழுதுபோக்கே அவர் வளர்க்கும் சிறு இரு வெள்ளை எலிகள்தான் தே ஆர் சோ லவ்லி என்றார் அவர்களை பற்றி பேசும்போது இதில் எங்களை ஆச்சரியப்படுத்தியது நூற்றுக்கும் மேற்பட்ட புத்தகங்கள் அங்கே அடிக்க வைக்கப்பட்டுள்ளன ஆனால் அவற்றுக்கு இடையே கட்டிலுக்கின் கீழே இரண்டு எலிகள் வளர்வது தான் ப்ளீஸ் ரைட் யூ யர் ஃபேன்சி நேம் இன் பிளாக் லெட்டர் பிகாஸ் வி குட் நாட் அண்டர்ஸ்டாண்ட் ஹிஸ் நேம் இன் மெயில் அட்ரஸ் என்றார் குணா நாங்கள் உள்ளே நுழையும் போது அனைத்தையும் ராஜ்குமாரிடம் கொடுத்துவிட்டு தான் வந்திருந்தோம் இவர் தாண்ட பயன்படுத்த வைத்திருந்த பேனாவால் தான் குணா கையில் எழுதினார் இப்போதும் அதே அதே போல எழுதுவார் என நினைத்தும் போது ஒரு கருப்பு மார்க்கரை எடுத்து டெசமாண்ட் கான்டினோ என அழுத்தமாக எழுதி கொடுத்திருந்தார் அவரின் சுவர்கள் முழுவதும் சச்சின் அப்துல் கலாம் ஹாப்பி நியூ இயர் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் என கலவையாக பத்திரிகை கட்டிங்களை ஒட்டி வைத்திருந்தார் ஒரு பத்துக்கு இருபது அளவுள்ள ஒரு மருத்துவமனை அதுதான் அவரின் ஒட்டுமொத்த உலகமும் கடந்த பதினைந்து வருடங்களாக அழகான பூங்கா நூலகம் என எப்படி வேண்டாலும் நீங்கள் புரிந்து கொள்ளலாம் தேவையான செடிகளை அந்த ஜன்னல்களில் படர பெற்றிருந்தார் அதே போல் தேவையான அளவு புத்தகங்களும் கூட நாங்கள் புறப்படும் ச சமயத்தில் அளித்த புத்தகத்தில் அவரால் தொடர்பு கொள்ள இயலாது என்று தெரிந்தும் எங்களின் தகவல்களை விட்டு தான் வந்தோம் நாங்கள் வெளில வந்த பிறகு அவர்களோட ஞாபகமாக எங்கள்கிட்ட இருந்தது ரெண்டு விஷயந்தான் ஒன்று வந்து குணாவோட கையில் எழுதின அந்த இமெயில் ஐடி இன்னொன்று அவர்கிட்டையே வாங்கி நாங்கள் எழுதுனோம் பேனாவால் அந்த பேனாவை மறந்து அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டோம் இது ரெண்டு தான் அவர்கிட்ட எங்கள்கிட்ட இன்னும் ஞாபகார்த்தமாக இருக்கிறது இப்போது அவங்க எங்கே இருக்காங்க அப்படின்றது பலருக்கு தெரிஞ்சிருக்கலாம் இப்போது கடந்த ஒரு ஆறு மாதத்துக்கு மு ஆறு மாதம் ஒரு வருஷத்துக்கு முடி எனக்கு தெரிஞ்சு அவங்க கொடைக்கானலில் இங்கே தமிழ்நாட்டிலே செட்டில் ஆகிட்டாங்க அவரோட காதலரை திருமணம் பண்ணிவிட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறு சமயத்தில் தேர்தலில் கூட நின்றாங்க அந்த உண்ணாவதத்தை விட்டுட்டு தேர்தலில் நின்னாங்க சரியானபடி வெற்றி கிடைக்கல அதன் பிறகு இப்போ அங்கேயே செ செட்டில் ஆகிட்டாங்க கொடைக்கானலில் ரெண்டு இரட்டை குழந்தைகள் கூட இருக்கு இதுதான் நாங்கள் அவங்க அவங்கள சந்தித்த அனுபவம் இது இல்லாமல் திரும்ப நாங்கள் அங்கேருந்து திரும்பி கிளம்பி வரும்போது நிறைய அனுபவங்கள் நடந்துச்சு அதை தனியாக ஒரு இதில் சொன்னால் தான் சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போது இதில் நீங்கள் கேட்டதில் ஏதாவது தவறுகள் நான் சொல்லியிருந்ததில் பேசுகிறதில் எதாவது தவறுகள் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள் தடவை நான் திருத்திக்கிறேன் நன்றி